தூத்துக்குடி அரசு போக்குவரத்து கழக புறநகர் கிளையில் போதிய டிரைவர்கள் நடத்துனர்கள் இல்லாத நிலையில் கிளை மேலாளர் கூடுதல் நேரம் பேருந்தை இயக்க சொல்வதால் விபத்து ஏற்பட்டு போக்குவரத்து தொழிலாளர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் கிளை மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு. இதனால் பரபரப்பு. தூத்துக்குடி அரசு போக்குவரத்து கழக புறநகர் கிளை செயல்பட்டு வருகின்றது. இங்கிருந்து இயக்கப்படும் அரசு பேருந்துகளுக்கு போதிய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பற்றாக்குறை உள்ளது. இதன் காரணமாக புறநகர் கிளையில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை உள்ளூரில் பேருந்து இயக்கிவிட்டு கூடுதல் நேரமாக மதுரை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அரசு பேருந்துகளை இயக்க ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு கிளை மேலாளர் சுரேஷ் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக கூடுதல் பணிச்சுமை ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி பேருந்தை இயக்கும் ஓட்டுநர்களால் தொடர் விபத்துகள் ஏற்படுகின்றது. மேலும் கிளை மேலாளர் சுரேஷ் ஊழியர்களை தரக்குறைவாக பேசி வருவதுடன் பேருந்துகளை அதிக கிலோமீட்டர் தூரம் இயக்க சொல்லியும் பேருந்துகளுக்கு உரிய உதிரி பாகங்கள் முறையாக வழங்கலாமல் அராஜக போக்கில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளான தூத்துக்குடி அரசு போக்குவரத்து கழக புறநகர் கிளையைச் சேர்ந்த போக்குவரத்து கழக ஊழியர்கள் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜிடம் கிளை மேலாளர் சுரேஷை உடனடியாக பணிமாற்றம் செய்து அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மனுளித்தனர். போக்குவரத்து கழகத்தில் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளான அரசு போக்குவரத்து ஊழியர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்த சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் தூத்துக்குடி நகர கிளையிலிருந்து வந்திருக்கோம் எல்லாரும். எங்களுக்கு வந்து எங்களுடைய கிளை மேலாளர் எங்களுக்கு ரொம்ப வேலை பழுவை அதிகமாக கொடுத்து எங்களை வந்து மனசளவில் பாதிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்காரு. அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக புதிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தவில்லை. எல்லாருமே பழைய வேலை செய்கிற ஆட்கள் அதே ஆட்கள் தான் இருக்கும். அதிகம் அநேக பேர் ஓய்வு பெற்று விட்டார்கள். மீண்டும் பேருந்து அதே பேருந்து அப்படியே இயக்கிக்கிட்டு இருக்காங்க. எங்களை வந்து ஓவர் டைம்ங்கிற பேரில் அனைவரையும் ஓட்டி எல்லாம் போக சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே குறுகிய ஒரு இடத்துக்குள்ளே வண்டியை ஓட்டியே இருந்துட்டோம். எங்களை நான் 10 மணிக்கு மேலே நாங்கள் பணியை முடிச்சுட்டு வீட்டில் வந்து படுத்ததுக்கப்புறம் ரெஸ்ட் ஹவுஸில் வந்து எங்களை எழுப்பி இவங்க வந்து மதுரைக்கு போயிட்டு வா, திருச்சிக்கு போயிட்டு வா, கோயம்புத்தூருக்கு போயிட்டு வான்னு எங்களை அனுப்புகிறாங்க. எங்களுடைய டிரைவர்களுடைய மனநிலை, நாங்கள் டவுன் பஸ்ஸே ஓட்டிகிட்டு வந்தாள் சார் அப்படின்னு சொன்னால், நீ டிரைவர் தானே, சம்பளம் வாங்குறல்ல, ஏன் போக மாட்டேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு கிளை மேலாளர் சுரேஷுங்கிறவர் அதிரடியாக எங்களை மிரட்டுறாரு. நீ அப்படி இல்லைன்னா அங்கேருந்து உடனே புளியங்குடிக்கு மாற்றிடுவேன், சங்கரம் கோயிலுக்கு மாற்றிடுவேன், நீ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாரு. அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு முடியாத பட்சத்தில் போகிறோம். இந்த மாதிரி போகும்போது தான் கடந்த மாதம் மகராஜன் ஒரு டிரைவர் படுத்திருந்தவரை எழுப்பி மதுரைக்கு அனுப்பி விட்டாங்க. அவர் மதுரை போயிட்டு திரும்ப வரும்பொழுது அந்த பேருந்து மதுரை வேலம்மாள் ஆஸ்பத்திரி பக்கத்தில் வச்சு விபத்துக்குள்ளாயிடுச்சு. நல்ல வேளையாக உயிர் சேதம் எதுவும் இல்லை. அது தூத்துக்குடிட்டு போ எஸ்சிடிசி ஏசி பஸ்ஸும் எங்கள் வண்டியுமா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இது கடந்த மாதம் நடந்தது. இப்போதைக்கு முந்தா நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அந்தோணியார்புரத்துலேருந்து எங்கள் டவுன் பஸ்ஸு ஒரு பஸ்ஸை வழிமறித்து அதுக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி தான் நீ வண்டி ஓட்டிகிட்டு வரணும்னு சொல்லி அங்கேருந்து தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்து அந்த வண்டியை பழைய பஸ் ஸ்டாண்டோடு நிற்க வேண்டிய வண்டியை நீ சென்ட் மேரிஸ் காலேஜ் வரைக்கும் போய்த்தான் வரணும்னு சொல்லி அது 9:10 சக்காரக்குடிக்கு டைம் எடுக்கக்கூடிய வண்டி. அப்போ அந்த டிரைவரும் கண்டக்டரும் சார் என்ன சார் நாங்கள் 9:10 சக்காரக்குடிக்கு டைம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அவர் உடனே செக் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு அதிகாரியை ஏற்று பேசினான்னு சொல்லி செக் இன்ஸ்பெக்டர் வடிவேல் முருகன் ஒருத்தர் இருக்கார் பஸ் ஸ்டாண்டில், அவரை கூப்பிட்டு வச்சு நீ உடனே எங்கள் இவரும் ரெண்டு பேர் மேலேயும் மெமோ இஷ்யூ பண்ணு, நான் எம்டிக்கு சொல்லுவேன், ஜிஎம்க்கு சொல்லி உடனே இவங்களை ரெண்டு பேரையும் பணியிட மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாரு. அதுபோல் தொழில்நுட்ப பணியாளர்களையும் அளவுக்கு அதிகமாக மிரட்டுறாரு. எங்களுக்கு எப்படின்னா ஒரு மாதம் எவ்வளோ ஒரு வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுமோ அதை பொறுத்து தான் உதிரி பாகங்கள் எங்களுக்கு தருவாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாதம் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடுதுன்னா அதுக்குள்ளே உதிரி பாகம் தருவாங்க, நாங்கள் அதுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருப்போம். இப்போ இவர் அதிகப்படியான கிலோமீட்டர் ஓட்டும் பொழுது இதுகள் எல்லாம் தேய்மானம் அதிகமாகுது. தேய்மானம் அதிகமாகும்போது அதுக்குரிய ஜாமான்கள் இவர் வாங்கி தருவதும் இல்லை, மேலேயும் கேட்குறதில்லை. இதை போய் நாங்கள் கேட்டால் 10ஆம் கிளாஸ் படித்தவன் நீ என்னையா எனக்கு சொல்கிறது,
நாம இன்ஜினியரிங் படிச்சு வந்திருக்கேன், எனக்கு தெரியும், நீ எனக்கு ஐடியா சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு எங்களையும் தரக்குறவா பேசுறாரு. அலுவலகத்தில் கூப்பிட்டு தரக்குறவா பேசுறாரு. தொழில்நுட்ப பணியாளர் எல்லாரையும் குறிப்பாக எடுத்துக்கிட்டால் டயர் வந்து அதிகமாக தேவைக்கூடியது. எங்களுக்கு என்ன பண்ணுறாரு, எங்களுக்கு இந்த டயர் வந்து 2,00,000 கிலோமீட்டர் நீ ஓட்டி தான் தரணும், நான் ஓட்டாமல் எடுத்துனா டயர் பட்டுன்னு கெடுக்க மாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்ப சொல்லி எங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாரு. எங்களுக்கு ஓடக்கூடிய கிலோமீட்டரை விட மாதம் மாதம் எப்படியும் ஒரு அதிகமான கிலோமீட்டர் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கார். திருச்சியும்பார், கோயம்புத்தூர்பார், கேட்டா ஃபெஸ்டிவல் எங்களுக்கு மேலேருந்து ஆர்டர் அப்படின்னு சொல்லிடுறாரு. எங்களால் இவரை வந்து சமாளிக்க முடியலை. எல்லா தொழிலாளியுமே ஒரு மன அதிருப்தியில் வச்சுக்கிட்டு இருக்காரு. இதே நிலைமை நீடிச்சுட்டு போச்சுன்னா எல்லா தொழிலாளிகளும் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட அளவுக்கு போயிடுவோம். அதுதான் இப்போதைய நிலைமை. அதனால் இவரை வந்து எங்களுக்கு மாற்றி தர்றதுக்காண்டி இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸில் வந்து எல்லாம் பெட்டிஷன் கொடுத்துட்ருக்கோம். வயசுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, சர்வீஸ்க்கு மரியாதை கொடுக்கறதில்ல, எல்லாரையுமே வா போ நீன்னு சொல்லியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் நாங்கள் இன்றைக்கி கலெக்டரை பார்த்து கொடுக்குறோம். எங்கள் மேலதிகாரிகள்ட்ட கொடுத்ததுக்கு எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு கிடைக்கல. இருந்தாலும் இப்போ கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம். இங்கே ஏதாவது ஒரு நல்ல பதில் கிடைச்சா எங்களுக்கு நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.